ஏ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா ப்ரீவியஸ்லி ஹீரோ ஹீரோயின் தலையை தடவி கொடுத்துட்டே இருப்பான் அதை பார்த்துட்டு பேட்டி மாடி கோடுவார்ல அவர் போயிட்டு செங் நீ என்னடா பண்ணுறேன் ஏன்டா அப்படி இருக்கேன் இனிமேல் நான் சீக்கிரம் காலையில் எழுந்திருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி கர்மத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவான் ஃப்ரெண்ட் செங் என்னடா பண்ணுறேன் என்னை விடுடா விடுடான்னு கத்திகிட்டே இருப்பாள் திடீர்னு ஹீரோ கண்ண முடிச்சு பார்ப்பான் ஏன் நீ என்ன பண்ணுறேங்க அப்படின்னு கற்றுவான் ஆ அவனுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல இவ்வளோ நேரம் என் தலையை பிடிச்ச அந்த தடவை தடவிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்ருக்கே அப்படின் கேப்பா இவன் ஏ நான் தூங்கும்போது உண்மையார் வர சொன்னால் நான் பூனை தானே தடவி கொடுத்துட்ருந்தேன்னு சொல்லுவான் நான் எதுக்கு வந்தேன்னா என் பூனை செத்துருச்சா இல்லை உயிரோடு இருக்கான்னு நான் பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்லுவான் ஏறோ அதுக்குள்ளே எப்படி உன் பூனை டக்குன்னு செத்து போகும் பொய் சொல்கிறதும் பொருந்துற மாதிரி சொல்லு வேற நல்ல காரணமாக யோசிச்சுட்டு வான்னு சொல்லுவான் இவன் நீ தானே நேற்று நைட்டு லைவ்ல அவ்வளோ பேசியிருக்க என் பூனையை கொல்றதுக்கு பிறானா மீன் வாங்கணுன்ற அந்த பூ வாங்கி வச்சு என் பூனையை நசுக்கியே கொல்லணுன்ற அப்போ நான் பயப்பட மாட்டேன்னா அதுக்காக தான் நான் என் பூனை உயிரோடு இருக்கா இல்லை செத்துருச்சான்னு பார்க்கறதுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு குளிருமே ஜொரம் வந்துடுற போதுன்னு தான் நான் ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்துனேன் நீ டக்குன்னு எழுத்து என்னை கட்டி பிடிச்சி தலையை தடுவேன் நான் என்னத்தை எதிர்பார்த்தேன்னு சொல்லுவா இதை கேட்டுட்டீரோ என்னது நானா நான் இப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னுமா அவள் ஆ யார் சொன்னா நீ வேணா கேளு நீ என் தலையை பிடிச்சி தடவிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவன் பயந்துகிட்டு அவன் ரூமுக்கு ஓடிட்டான்னு சொல்லுவா உடனே இவன் ஃபோன் எடுத்து பார்த்தா பேட்டி அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு ஈரோ பாட்டிக் ஃபோன் பண்ணி பாட்டி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட தயவு செஞ்சு என்னை நம்புன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான் ஈரோன் ஈரோக்கிட்டே ஏ இன்னைக்கு நம்மளுக்கு லீவு தானே இன்னைக்கு ட்ரைனிங் கூட கிடையாது நம்ம ரெண்டு பேரும் வேணால் கடைக்கு போயிட்டு உனக்காக ஒரு மீன் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பா ஈரோவும் ஆ அதுவும் நல்ல ஐடியா தான் சரி நான் போய்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் நீ உன் தலையை போய்ட்டு கழுவிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடியாக போயிடுவான் ரெண்டு பேரும் டேட்டிங் போகிற ரேஞ்சுக்கு பயங்கரமாக ரெடியாகி கீழே வராங்க எல்லோரும் இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க போயிட்டு பேட்டியும் மேனேஜரும் மறைஞ்சிருந்து இவங்கள பார்த்துட்ருக்காங்க ஹீரோ அவள் என்ன செருப்பு போடுறான்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ஷூ எடுத்து போடுவான் மேனேஜர் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே நாங்களும் இருக்கோம் என்ன ரெண்டு பேரும் கப்புள்ஸாக வெளில போகிறீங்களா என்ன டேட்டிங் போகிற மாதிரி எல்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் துளி கூட மதிக்காமல் அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளில போயிடுவாங்க மேனேஜர் பாட்டியை பார்த்து என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லுவார் பாட்டி ஆமாம் இவங்க ரெண்டு பேர் மீன் வாங்க தானே போகிறாங்க ஆனால் ஏன் இப்படி டேட்டிங் போகிற மாதிரி பயங்கரமாக ரெடி ஆகி போகிறாங்களே அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கே எல்லாம் நம்ம கை மீறி போயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் வாங்க போகலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டு அவன் போயிடுவான் மேனேஜர் என்ன இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் லிஸ்ட்டில் ஒன்றும் டேட்டிங் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் போடல அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு சொல்வார் பாட்டி இருந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியல இவங்க எல்லாரும் ஜாலியாக டேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் லவ்வர் பாய் லவ் பாருங்கள் எப்போ பாரு தம்பிள்ஸை தூக்கிட்டு அவன் பாட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்ஸை சுற்றிட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்வார் ஹீரோயினும் ஹீரோவும் வெளில நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக அங்கே ஒருத்தர் பொக்கே வச்சுட்டு வந்து ஹீரோயினை லைட்டாக தெரியாமல் எடுத்துருவார் இவன் விழுற மாதிரி போவா டக்குன்னு ஹீரோ அவளை இழுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக ஹீரோ உனக்கு நடக்கக்கூட தெரியாதா எப்போ பாரு எங்கன்னா விழுந்துகிட்டே இருக்க அறிவில்லை அப்படின்னு திட்டுவான் இவன் பண்ணாட ரொமான்டிக்காக கூட ஃபீல் பண்ண தெரில பாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுவான் அவள் போனதுக்கப்புறமா ஹீரோ அதை நினச்சி ஃபீல் பண்ணி சிரிக்கிறான் ஹீரோ நாங்கள் போய்ட்டு ரெட் ஃபிஷ்ஷை பார்க்குறா ஏய் செங் இது வாங்கிக்கலாமா இது நல்லா இருக்கு பார் அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோ இல்லை எனக்கு சிவப்புலாம் பிடிக்காது எனக்கு பிளாக் மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லுவான் அவன் நீ எப்போ பாரு கருப்பு மீனே வாங்குறியா அதனால தான் மீனெல்லாம் மீன் எல்லாம் செத்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோ நான் கருப்பு மீன் வாங்கினதுனால செத்து போல செல்லம் நீ வச்சிருக்கிய பூனைன்னு ஒன்று அதனால தான் என்னோடய மீன் செத்து போச்சு அதுவும் இல்லாமல் அது என்னோடய ஃபிஷ் டேங்க்கு எனக்கு கருப்பு மீன் தான் பிடிச்சிருந்தால் நான் அதை தான் வாங்கி போடுவேன் சொல்லுவான் ஹீரோயின் உனக்கு கருப்பு தான் பிடிக்கணும்னு நம்ம வீடு முழுக்க கருப்பு பெயிண்ட் அடிக்க வேண்டியது தானே ஏன் நார்மலாக விட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்பா அங்கே மீன் விற்கிறவரும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமோனு எனக்கு தோணுது நீங்களும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்புறம் நீங்கள் ஒத்துக்கலன்னா கை பிடிச்சிட்டு ஒத்துட்டு நடக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க அவங்க சொல்படி கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோவுக்கு மனசுக்குள்ளே குழுகளுன்னு இருக்குது ஹீரோயின் மிஸ்டர் நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க நாங்கள் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோ ஹீரோயின் ஓட்டோம் நீங்கள் மீனுக்கு பில் பே பண்ணிவிட்டு வா நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ போவான் இவ்வளோ அங்கே பில் பே பண்ணிவிட்டு இவனுக்காக ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி தேடிட்டுருப்பா திடீர்னு வந்து இவளோட கையை பிடிப்பான் இவன் எதுவுமே சொல்லாமல் அவனையே சரி வா இங்கேருந்து போகலான்ட்டு கை பிடிச்சே கூட்டிகிட்டு போவான் இவன் எதுவுமே சொல்லாமல் அவனையே பார்த்துட்ருப்பா அவன் நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது நீ அமைதியாக இருக்கணும் அப்போ உனக்கும் ஆசை தானே அப்படின்னு கேட்பான் உடனே கையை உதறி விட்டுருவா போகிற வழியில் ஈரோ இன்னொரு பூனையை பாப்பா அந்த பூனையை பார்த்துட்டு அதோடய விலைலாம் எல்லாம் கேட்டுட்ருப்பா ஈரோ உனக்கு எதுக்கு இன்னொரு பூனை ஏன் இப்போ நான் வாங்கியிருக்க மீனையும் கொலை பண்ணுறதுக்கா ஒரு பூனை இருக்குல்ல உனக்கு அதுவே போதும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த பூனையை இன்னொரு பொண்ணு வாங்கிடும் ஹீரோவின் ஏ நான் தானே அது ஃபஸ்ட்டு வாங்கினேன் உன்னால் நான் அந்த பூனையை வாங்க முடியாமல் போயிடுச்சு பாருன்னவா ஆமாம் இருக்கிறதே சகிக்கலை இதில் இன்னொரு பூனை வரவாவா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான் அந்த பொண்ணு கூட இருக்க பையனை பார்த்தா டிராகன் டீம் கேப்டன் மாதிரியே இருக்கு இவ அதை நோட் பண்ணிடுறா ஹீரோ கிட்டே போய்ட்டு சேங் நான் அங்கே பார்த்தது ட்ராகன் டீம் கேப்டன் தானே இப்போ இந்த பொண்ணு கூட இருக்கான்னா அப்போ அன்னைக்கு நம்ம கூட சண்டை போட்ட பொண்ணு இருக்காளே அவளை அவன் ஏமாத்திட்டானோ அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்பா ஹீரோ உனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுதா நான் தான் ஆல்ரெடி சொன்னல ஃபஸ்ட்டு லீவ் பார்த்தல அவன் எத்தனை பொண்ணு கூட இருந்தான் இப்போ இவனை பார்க்குறேன்ல இவங்க எல்லாமே ப்ளே பாய் தான் இனிமேல் உனக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ காரில் ஏற சொல்லுவான் காரில் ஏறினதுக்கப்புறம் ஈரோ ரெஸ்டாரண்ட் போங்கன்னு சொல்லுவான் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க அங்கே ஹீரோ ஹீரோயின் கிட்டே கேட்பான் ஆமாம் அடுத்தது உன்னோட பிளான் எங்கே அப்படின்னு கேட்பான் இவன் இல்லை வேற என்ன வீட்டுக்கு தான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிட்டு தூங்கணும்னு சொல்லுவாள் ஹீரோ இல்லை அதான் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குல்ல அதனால நம்ம ஏன் மூவி பார்க்க போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லுவான் ஹீரோயின்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது செங்காடா இதுன்னு இவன் வந்து இதோட டேட்டாக தான் கன்சிடர் பண்ணி வெளில கூட்டிகிட்டு வந்திருக்கான் அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் மூவிக்கும் போகிறாங்க அதே படத்துக்கு தான் டிராகன் டீமோட கேப்டனும் அந்த பொண்ணுமும் வந்திருக்காங்க அந்த பொண்ணு பூனையை தூக்கிகிட்டே படத்துக்கே வந்திருக்கு ஹீரோயினுக்கு மனசு பொறுக்கலை என்ன நீ பூனையை தூக்கிட்டு படத்துக்கெலாம் வந்திருக்க பூனைக்கு சலிகளே பிடிக்காதா ஜுரம் வந்துவிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்ருப்பா அவள் தலையை பிடிச்சி திருப்பி அது அவங்க பிரச்சனை உனக்கு என்ன வந்துச்சு நீ படத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவான் இவங்க படம் முடிஞ்சு வெளில வருவாங்க ஹீரோயின் ஹீரோட ஃபேன்ஸ் எல்லாம் அங்கே இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோயின் ஐயோ நம்ம ஃபேன்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கண்ணில் மாட்டினா கதை கட்டி விட்டுருவாங்க வாடா இந்த பக்கம் போயிடலான்னு கூப்பிடுவா ஹீரோ அவளை பிடிச்சி நிறுத்துவா நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டுருக்க அதுக்கெலாம் பயப்படாதேன்னு சொல்லுவான் அதுக்குள்ளே அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து ஏய் நீங்கள் ரெண்டு பேர் படத்துக்கு ஷூட்டுக்கு தனியாக தானே வந்திருக்கீங்க இல்லை உங்கள் டீமோடு வந்திருக்கீங்களா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கப்புல்ஸா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஹீரோ ஹீரோ பின்னாடி போய் மறைஞ்சிட்டே இருப்பா இப்படி மறைஞ்சா என்ன அர்த்தம் டாங் ஐயோ செல்லத்துக்கு வெக்கத்தை பாருங்கள் எப்படி வெக்கப்படுறாங்க பாருங்க டாங் உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாக அடிக்கிட்டே போகிறாங்க கப்புல்ஸாக யாருக்கும் தெரியாமல் டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் விட்டாய் விழுங்க கதை கட்டி ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சே ஒட்டுருவாளுங்க போலன்ட்டு ஹாய் என்னோட டீம் தான் டாங் நான் தான் இந்த டீம்மை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவா ஃபேன்ஸ்னா ஓ இவங்க டாங்ல நம்மளுக்கு தெரியவே தெரியாது பாரு இப்போ இவங்க சொல்லவே தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க ஹீரோ போதும் போதும் அவளை கிண்டல் பண்ணது அவளை படத்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் பட்டை அசால்ட்டாக சொல்லிடுறீங்க அப்படின்னு இவன் சொல்லுவான் அவங்களா அப்போ உண்மையாகவே ரெண்டு பேரும் கப்புள்ஸான்னு கேட்பாங்க ஹீரோ ஆமா கப்புள்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயின் இல்லை இல்லை நாங்கள் ஒரே டீம்மேட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவா ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான் அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஹீரோ அவள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கோல்டு ஃபிஷ் தான் வாங்கியிருக்கான் அதை எடுத்துகிட்டு போய் தொட்டியில் விட்டுட்டு அதை பார்த்து ரசிச்சுட்ருப்பான் அப்போ கரெக்டாக பேட்டி அங்கே வந்துட்டு ஏ செங் எங்கே போனீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் அவன் நாங்கள் மீன் வாங்க போனோம் அப்படின்னு சொல்லுவான் இவன் ஓ காலையிலேருந்து ரெண்டு பேரும் மீன் வாங்க தான் போனீங்களாப்பா நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது உண்மையை சொல்லு அப்படின்னு தொன்ன தொன்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஹீரோ ஆ உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் நாங்கள் ரெண்டு பேர் படத்துக்கு போனோம் எந்த படம் தெரியுமா நீ பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தால அந்த படம் தான் இரு உனக்கு அந்த படத்தோட கதை இப்போ மொத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஈரோ அவன் உன்னை ஆ இல்லை இல்லை எனக்கு கதை சொல்லிவிடாதே நான் நான் அந்த படத்தை பார்த்தே ஆகணுன்ட்டு காதை பொத்திட்டு அங்கேருந்து ஓடிடுவார் பேட்டி ஹீரோ டீமுக்கு அடுத்த மேட்ச் வந்து டிராகன் டீமோடு தான் அதனால் ஹீரோயின் டீட்டெயில்ஸ்க்காக அந்த டிராகன் டீமோட கேப்டன் லைவ் பார்த்துட்ருப்பா அவன்கிட்ட ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஒரு பொண்ணு கூட இன்னைக்கு சினிமாக்கு வந்தீங்க தானே உங்களை பார்த்தமேன்னு சொல்லுவாங்க இவன் ஐயோ நானா நான் சினிமாக்கெல்லாம் எங்கேயும் வரலைங்க காலேருந்து நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வேணால் நம்மளா என்னோடய டீம்மேட்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் திருப்பி விட்டுருவான் அதில் ஒருத்தனுக்கு இது விஷயம் ரொம்ப பிடிக்கவே இல்லை மேமாத்தரான்ட்டு அந்த ஹெட்செட்டே கட்டி தூக்கி போட்டு அங்கேருந்து போயிடுவான் ஹீரோயின் எப்படி பொய் சொல்லுது பார் பக்கி அப்படின்னு அவனை கோவமாக பார்த்துட்டே இருப்பாள் கரெக்டாக பேட்டி வந்து டாங் நீ எதுக்கு இந்த பக்கி பயலோட வீடியோலாம் இருக்க அப்படின்னு கேட்பான் இவன் அடுத்த மேட்ச் நம்மளுக்கு அவனோட தானே அதனால அவன் எப்படி விளையாடுறான்னு பார்க்க வந்து அவன் கதை கதையாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாள் பேட்டியும் சரி ஓகே ஓகே பாரு அப்படின்னு சொல்லுவார் அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து என்ன இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு ஹீரோயின் உங்களை மாரி ஆம்பளை பசங்களாம் எப்பவுமே இப்படிதான்டா மோசமானவனுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவா அவன் ஏய் எதுக்கு நீ இப்போ என்ன சொல்ற நான் பாட்டு தானே சிவனின்னு இருக்கேன் அப்படின்னு போய் உட்காருவான் ஹீரோயின் ஃபோனை எடுத்து பார்த்தா அதுல அந்த டிராகன் டீம் கேப்டன் அந்த பொண்ணு கூட இருக்க மாதிரி யாரோ ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அதுல அவனோட ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரியல அதுக்கு கூட சப்போர்ட்டர்ஸா நிறைய பேர் வராங்க ஏய் அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம லீடர் போட சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு சம்ம கோவமாக இருக்குது சரி நம்ம லைவ் போகலாம் அப்படின்னு இவள் லைவ் போகிறா அப்போ அவகிட்ட இவ்வளோ ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி நீங்களும் சரி படத்துக்கு போனீங்கல்ல அதே படத்துக்கு தானே அந்த டிராகன் டீம் கேப்டனே இன்னொரு பொண்ணு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதுனா ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க ஹீரோயின் சும்மா இல்லாமல் தேட்டரில் நிறைய பேர் வந்திருப்பாங்க நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்க முடியும் டிராகன் டீம் கேப்டனை பார்க்கல ஆனால் நான் அவனை மாதிரியே ஒருத்தனு சொல்லிட்டே திரும்பி பாப்பா ஹீரோ உனக்கு தேவையாது மறுபடியும் எதுனா பெரிய பிரச்சனை எழுத்து இல்லைன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல அப்படின்னு முறைப்பான் ஹீரோயின் நீங்க எதுக்கு இதெல்லாம் ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு உண்மை தெரியும்னா போயிட்டு டிராகன் டீம் கேப்டன் கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவா இதுலேயே முக்காவாசி பேருக்கு அவள் க்ளூ கொடுத்த தான் ஆல்ரெடி முக்காவாசி பேர் கண்டுபிடிச்சு ஆ டாங் சொல்கிறத வச்சு பார்த்தா அப்போ கண்டிப்பாக அது அந்த டிராகன் டீம் கேப்டன் தான் போல் அவன் அப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாத்துறான் அவன் மோசமானவன் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது அவங்க டீம் கூட தான் இவளுக்கு மேட்ச் வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சீக்கிரமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க பாய்